வேலூர் அருகே பூட்டியிருந்த வீட்டில் மொட்டை மாடியில் சிதறி கிடந்த 500 ரூபாய் நோட்டு கட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த காங்குப்பம் பகுதியில் உள்ள வீட்டில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் 3 தேர்தல் பறக்கும் படையினர் அந்த வீட்டை சோதனையிட முயன்றனர். வீட்டின் கதவு திறக்கப்படாததால் அதிகாரிகள் சுமார் 1 மணி நேரமாக போராடினர். தொடர்ந்து காவல்துறையினர் மொட்டை மாடியில் ஏறி சோதனை மேற்கொண்ட போது அங்கு 500 ரூபாய் நோட்டுகள் சிதறி கிடந்ததை பார்த்த பறக்கும் படையினர் அவற்றை கைப்பற்றினர். பின்னர் உள்ளூர் ஆட்கள் உதவியுடன் அந்த வீட்டை திறந்து சோதனை நடத்தினர். அப்போது 2 அலமாரிகளை உடைத்து சோதனை செய்ததில் அவற்றில் மேலும் 5 லட்சம் ரூபாய் இருந்தது தெரிய வந்தது. பின்னர் வீட்டின் பிற பகுதிகளில் சோதனை நடத்த முயன்ற போது அங்கு வயது முதிர்ந்த நடராஜன், விமலா என்ற தம்பதி இருப்பது தெரிய வந்தது. அவர்களிடம் விசாரணை நடத்திய தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றப்பட்ட பணத்திற்கு உரிய ஆவணங்களை அவர்கள் காண்பிக்காததால் அதனை கேவிக்குப்பம் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர்.